வாகை மூற்றும் என்று குழந்தைக்கு தன் கையால் தேன் தொட்டு வைத்து வாழ்த்துறையும் பகிர வந்திருக்கும் எழுத்து சித்தர், முத்தமிழ் அறிஞர், கலைமாமணி, காவிரி தந்த மைந்தன், 780 பிறைகளுக்கும் மேல் கண்ட எங்கள் பிறைசூடன் ஐயா அவர்களை வாகை தமிழ் முற்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கவிஞர், 1400 மேற்பட்ட திரைப்பாடல்கள் எழுதியவர், நடிகர், வசனகர்த்தா, மிகச்சிறந்த ஆன்மீகவாதி என்ற பன்முகங்களை கொண்ட இவரின் பணிவும் அடக்கமும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஐயா ஒருமுறை தன் பேட்டியில் சொன்ன கர்வம் வந்தா சர்வமும் போயிடும் என்ற வாக்கை ஊருக்கு மட்டும் உபதேசமாக இல்லாமல் தானும் பின்பற்றுகிறார் போலும். ஆம், அதுதானே சான்றோர் செயல். பொங்கி பிறகும் உங்கள் தமிழ் கடல் எங்கள் முற்றத்தை நினைத்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. ஐயனுக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்கி உங்கள் தமிழுக்கு தலை வணங்கி உங்கள் வாழ்த்துக்களை கேட்க சூரியனை தேடும் தாமரையைப் போல ஆவலாக உள்ளோம் ஐயா. இனி தலம் கவிஞர் பெரியசூடன் அவர்கள் வசம். எங்கும் வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருடைய திருவடிகளுக்கும் கவிஞன் பிறைசூடனுடைய பணிவான கனிவான வணக்கங்கள். கடல் கடந்த தமிழர்களாலே மடல் திறந்த மலர்களைப் போல் இன்று தமிழ் மனம் வீசிக் கொண்டிருக்கின்றது. எட்டுத்துக்கும் கட்டியாளுகின்ற வல்லமை மிக்க தமிழ் அன்பர்களுடைய தோள்களிலே தமிழ் சிம்மாசனத்தில் ஏறி இன்று வரை புகழ்கொடி நாட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் லண்டன் கென்ட் மாநகரத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. கற்காலம், இரும்பு காலம், ரோம பேரரசு காலம் என்றெல்லாம் கடந்து 400,000 ஆண்டுகள் வரலாற்றை தன்னிலே தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த கென்ட் கவுண்டியில் இன்றைய தினம் எப்படி ராமநாதபுர சேதுபதி அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழை தாங்கி பிடித்தார்களோ, அப்படி கடல் கடந்த ராமநாதபுரம் தாமரைக்குளம் சேது அவர்களுடைய பெருமுயற்சினாலே இன்று வாகை தமிழ் நற்பணி மன்றம் ஒன்று துவங்கப்பட்டு தன்னுடைய கிளைகளை உலகெங்கும் பரப்ப தயாராகி கொண்டிருக்கின்றது. தொன்மையும் மென்மையும் மேன்மையும் உயர்பெருமையும் கொண்ட தமிழை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க நிகழ்ச்சியாக இனி வருகின்ற தமிழ் புத்தாண்டில் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் உங்கள் முன்னே வர காத்து இருக்கின்றது. அந்த வகையில் தமிழை வளர்க்கக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழை சுவாசிக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வெற்றிகளையும் 100 விழுக்காடு புகழையும் உங்களுக்கு ஈட்டித்தரும் என்பதை தமிழ் மேல் ஆணையாக உங்களுடைய தொண்டனாக கவிஞன் பிறைசூடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. லண்டன் மாநகரில் வசிக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களும் ஒன்று கூடி இணைந்து தாய்மொழி தமிழை தாங்கி பிடிப்பீர்கள் என்று மனமாற நான் நம்புகிறேன். நிச்சயம் தாய்மொழி நம்மை வளர்க்கும், தாய்மொழியை நாம் வளர்த்தால் நம் தலைமுறை அதை தாங்கி பிடிக்கும் என்பதை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க காத்திருக்கிறது என்ற ஒரு உத்தரவாதத்தை நல்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல பல. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழின் பெருமை, வாழ்க தமிழர் இனம், வாழ்க வாழ்க வளர்க வளர்க.